திருச்சி மாவட்டம் கொப்பம்பட்டி ஊராட்சியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஊராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டில் குப்பை சேகரிக்கும் மையம் அமைந்துள்ளது. இந்த பகுதிக்கு இரவு நேரங்களில் வரும் மர்ம நபர்கள் மருத்துவ கழிவுகளை கொட்டிவிட்டு அதற்கு தீ வைத்து செல்வதால் தாங்கள் மிகவும் அவதிப்படுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் இதனால் தங்கள் குழந்தைகளுக்கு மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனை ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதே மாதிரி பிளாஸ்டிக்கு எதுவும் மருந்து பொருட்களோ இருந்தால் எல்லாமே நிலத்துக்கு கொட்டுறாங்க, கொட்டியும் அது வந்து பத்தத்துக்கு போயிடுறாங்க. புகை அந்த புகை வரனால அந்த பயணங்களுக்கு வந்து எரிமல் வந்து நைட்டு ஃபுல்லாகவே இந்த புகை புகஞ்சு எரிமல் வந்து நேற்றுக்கொண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். போய் ரெண்டு நாள் சென்னை வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கிறோம். இருமல் அந்த பிள்ளைங்களுக்கு மூச்சு தளர் மாதிரி முடியல. நாங்கள் டெய்லி போயிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு நாள் சென்னை கழிச்சு. இது வந்து ஏதாச்சும் எங்களுக்கு ஒன்று பஞ்சு செஞ்சு கொடுங்க எங்களுக்கு வந்து. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே குடிநீர் வேண்டி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்தியூர் அடுத்த சின்னத்தம்பிப்பாளையம் ஊராட்சி பிச்சப்பாளிமேடு பகுதியில் வசித்து வரும் கிராம மக்களுக்கு கடந்த ஒரு மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் இதுகுறித்து விடியா திமுக ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை உப்பம்பள்ளம் ஆற்றில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் குடிநீர் மாசடைந்து நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலக்கோடு ஓசூர் சாலை குறுக்கே உப்பம்பள்ளம் ஆறு ஓடுகிறது. இந்த ஆற்றில் பிக்கனஹள்ளி, ஜக்கசமுத்திரம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளில் சேகரிக்கப்படும் வீட்டு கழிவுகள், கோழி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் டன் கணக்கில் கொட்டப்படுவதால் ஆற்று நீர் மாசடைந்து விவசாயம் மற்றும் குடிநீர் பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்ட எல்லையை ஒட்டியுள்ள பகுதிகளில் முத்து எடுக்கும் தொழில் அழிந்து வரும் நிலையில் அதற்கு மாற்றாக சங்கு குளிக்கும் தொழிலுக்கு மீனவர்கள் மாறி வருகின்றனர். அரசு அனுமதியோடு சுமார் 5,000 மீனவ குடும்பங்கள் சங்கு சிற்பி எடுக்கும் தொழிலை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இந்த தொழிலை பாதுகாக்கவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் அரசின் பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நாட்டு துப்பாக்கியுடன் வந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது நாட்டு துப்பாக்கியுடன் நின்றிருந்த சிவா என்ற இளைஞரை கைது செய்து அவரிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆத்தூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சென்னை வானகரத்தில் மதுபோதையில் ஊராட்சி ஊழியரை தாக்கிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வானகரம் மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் வானகரம் ஊராட்சியில் பிளம்பராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் போரூர் கார்டன் பகுதியில் சங்கர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த இரண்டு பேர் சங்கரின் வாகனத்தின் மீது மோதி தகராறில் ஈடுபட்டு சங்கரை தாக்கியுள்ளனர். இதுகுறித்து மதுரவாயல் போலீசாரிடம் சங்கர் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வானகரத்தைச் சேர்ந்த விக்னேஷ், வினோத்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தங்கி அருகே மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் விவசாயி ஒருவரின் குடிசை வீடு எரிந்து சேதமானது. அரசர்குளம் பிடாரிக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவரது வீட்டு வாசலில் மின்வாரியத்தின் மின்கம்பம் உள்ளது. இந்த கம்பத்தின் வழியாக செல்லும் வயர் குடிசை வீட்டை ஒட்டியே செல்வதால் நடவடிக்கை எடுக்க கோரி மின்சார வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரண்டு மின் வயர்கள் திடீரென உரசியதில் ஏற்பட்ட தீப்பொறி ஐயப்பனின் குடிசை வீடு மீது விழுந்ததில் வீடு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த விபத்தில் வீட்டிலிருந்த அனைத்து பொருட்களும் தீயில் கருகி நாசமானது. குறுக்க லேண்ட் போனதுனால ஏற்கனவே கம்ப்ளைண்ட் நாங்கள் ரீப்ளைன் பண்ணியிருக்கிறோம், ப்ரெசன்ட்டையும் சொல்லியிருக்கேன். இது அதிகாலத்தில் உள்ள லைன் ஈபி லைன் முத முதல் இழுத்துட்டு வரையில் உள்ள மணக்கட்டில் விழுந்துருச்சு. அதை பிரித்து தாங்கன்னா கிரக்கில் ஏற்கனவே 4-5 வாட்டி அறந்தது, கட்ட விடாமல் நாங்கள் வச்சுருந்தோம். மறுபடியும் இப்போ ஏதாவது ஃபயர் மாதிரி ஆகி எங்கள் வீடு சேதமாயிடுச்சு. திண்டுக்கல் மாவட்டம் வில்பட்டி மலை கிராமத்தில் முறையாக பேருந்து வராததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்பட்டி கிராமத்திற்கு வழக்கமாக வரக்கூடிய பேருந்துகள் கடந்த 10 நாட்களாக முறையாக வராமல் இருந்ததை அடுத்து அப்பகுதி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசு நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குறைஞ்சது 10 நாளாகவே வந்து 7 மணிக்கு பஸ் வரதில்லை, 8 மணிக்கு பஸ் வரதில்லை. ஸ்கூல் போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக 12th 10th படிக்கிறவங்க எங்கள் ஊரில் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஸ்டடிலாம் வைக்கிறதுனால அவங்களால போய் படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நாங்களும் காலேஜ் போகிறோம், என்னால் சரியான டைமுக்கு வந்து காலேஜ் போக முடியல. வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சரியான நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜெட்டி பாலத்தை பயன்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. தொண்டி கடல் பகுதியில் உள்ள ஜெட்டி பாலம் உப்பு காற்றினால் பயங்கர சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அதிக அளவில் மக்கள் பாலத்தில் சென்று வரும் நிலையில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாலத்தை புதுப்பித்து தர உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தொண்டி ஜெட்டி பாலத்தை மக்கள் பயன்படுத்த தடை விதித்தும் பாலத்தின் சேத அறிக்கையை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஜாம்புவானுடை ஊராட்சியில் உள்ள வீரன்வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து தரைமட்டமாக்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜாம்புவானுடை ஊராட்சியில் உள்ள வீரன்வயல் கிராமத்தில் 10 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தமிழ்மணி என்பவர் அரசின் உரிய அனுமதியின்றி இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் தமிழ்மணியை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர்.